ஹலோ கைஸ் வெல்கம் டு கோல் போஸ்ட். ஐலாண்ட் படத்தோட சின்ன அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றியும் ஐலாண்ட் படத்தை ப்ரீஃபாக கொஞ்சம் பேச போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருன்றது தான் உண்மை. ஐலாண்ட் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்டுடியோவில் நடந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 600 பேக்ரவுண்ட் டான்சர்ஸை வச்சு டூயட்ஸ் அங்கே எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சார் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னன்னா ஐலாண்ட் படத்தோட 3 சாங் முடித்ததாகவும் ஒரு டூயட் சாங் எடுக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு டூயட் சாங்கை முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகிறதாகவும் ரகுல் பிரீத் சிங் அவங்களோட லாஸ்ட் ஷெடியூலில் இருக்கிறதா ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த சோர்ஸஸை வச்சு பார்த்தா படம் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரி எண்டிங்கில் இல்லாட்டி ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிருச்சுன்னா அதோட சிஜி ஒர்க் கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகும். அண்ட் அதோட அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ஆகுன்றது ஒரு சோர்ஸ் மூலமா தெரிய வந்தது. தென் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 2500 சிஜி ஷார்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 3000 சிஜி ஷார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி படக்குழு சொல்லுது. இந்த மாதிரி இந்த படத்தோட சிஜி ஒர்க் 10 மந்த்ஸ் போச்சுன்னா இந்த படத்தை கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலான்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட இந்த படம் சவுத் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிற ஏலியன் படமாக இருக்கும். ஏன்னா ஹிந்தியில் ஏலியன் கான்செப்டை வச்சு கோயில் மில்கான்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தமிழில் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் ஏலியன் கான்செப்டை சின்னதாக வச்சிருப்பாங்க. அதனால தான் ஐலானா ஃபர்ஸ்ட் டைமாக ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிற ஏலியன் மூவின்னு சொல்லியிருப்பேன். இந்த படத்துக்காக எல்லாருமே மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஓகேவான ஒரு ஷார்ட்டை 2 டைம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி படக்குழு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த படத்தோட குவாலிட்டியும் கண்டென்ட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த டீம் தெளிவாக இருந்தாங்க. ஐலாண்ட் படத்தோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 2018 மிடில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2021 இன்னும் முடியல. இதை பற்றி சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்கும்போது இந்த படம் எடுக்க வேணா டைமாக இருக்கலாம், ஆனால் அதோட ஐடியா மாறாதுன்னு ஆடியன்ஸ் பார்க்கும்போது புதுசாக இருக்குன்றதையும் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் 2 பிராண்ட் நேம் இருக்காங்க, ஒன்று நிரோஷா, இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க. நிரோஷா பல படங்களில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் குறிப்பாக தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் டெனண்ட்டில் அடிஷனல் கேமரா ஆப்ரேட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வலிமை படத்தோட நைட் ஷூட்டுக்காக ரெட் எஸ்டி கோடமோ 6K கேமராவை யூஸ் பண்ணியிருக்காரு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் நிரோஷாவை சொல்லலாம். அவர் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஐலாண்ட் படத்துக்கு அலெக்சா எலெஃபன்ற புது கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட விஷுவல்ஸ் தரமாக இருக்கும், ஏன்னா கேமரா கூட வெயிட்டாக இருக்கிருக்காங்க. அண்ட் ரஹ்மான் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்காக வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தில் இஷா கோபிகர் வில்லியா பண்ணுறாங்க. நரசிம்மா படத்துக்கு அப்புறம் தமிழில் பண்ணுற படம் இதுதான். கூடுதலாக சரத் கேல்கர் வில்லனாக பண்ணுறாரு. காமெடி ரோலில் யோகி பாபுவும் கருணாகரனும் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துருப்போம், சிவகார்த்திகனும் ஏலியனும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் எஸ்கேக்கும் ஏலியனுக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு தான் படம் மூவ் ஆகும். குயமில்கியா படத்தில் ஏலியன் கேரக்டருக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. ஆனால் ஐலாண்ட் படத்தில் ஏலியனுக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டு காட்டாமல் கிராஃபிக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஐலாண்ட் படம் எஸ்கே சாருக்கு திருப்பு முனையாக இருக்கும்ன்றதை நம்ம நம்பலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ஐலாண்ட் பற்றின டீடைல்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து ஐலாண்ட் படத்தோட நியூஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வீடியோ நாங்கள் போடுவோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.